தமிழகத்தில் இரண்டாவது நாளாக 100 கடந்த கொரோனா பலி. அயோத்தி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டப்பட உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி வாழ்த்து. கோயம்பேடு மார்க்கெட்டை திறக்க கோரி தமிழகம் முழுவதும் வரும் 10ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அறிவித்துள்ளார். 100% கல்வி கட்டணத்தை செலுத்த சொல்லும் பள்ளிகளின் பட்டியலை தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் நோயால் பள்ளிகள் மூடப்பட்டதால் சுமார் 100 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் பூமி பூஜை. வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை. போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கனமழையால் முடங்கிய மும்பை, நீடிக்கும் ரெட் அலர்ட்.